உங்கள் கையில் இப்போ ஒரு 0 ரூபாய் நோட்டு கிடைக்குது. அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இது வந்து உண்மையிலேயே நல்ல நோட்டா இல்லை கள்ள நோட்டா? பிரிண்ட் பண்ணும்போது எதுவும் மாற்றி பிரிண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எக்கச்சக்க சிந்தனைகள் உங்கள் மனதில் ஓடும். உண்மையிலேயே இந்தியாவில் வந்து 0 ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இருக்குது. 0 ரூபாய்க்கு தான் எந்தவித மதிப்பும் இல்லையே. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இதை அச்சடித்தாங்க? இதை வந்து யார் அச்சடித்தா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் கிளாரட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். இந்தியாவில் எப்போவுமே ரூபாய் நோட்டுகளை பற்றி அடிக்கடி ஒரு சில வதந்திகளுமே பரவிக்கிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, 10 ரூபாய் நாணயங்கள் வந்து ஒரு சில இடங்களில் செல்லாது அப்படிங்கிற மாதிரி வாங்க மாட்டாங்க. மறுபடியும் ஆர்பிஐலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, 10 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பின்னாடியுமே இன்னும் நிறைய இடங்களில் அதை வந்து வாங்காமல் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதற்கடுத்து இப்போ ரீசண்டாக இன்னொரு வதந்திகள் பரவச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, 500 ரூபாய் நோட்டு வந்து செல்லாது அப்படின்னு ஒரு சில நோட்டுகளை சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 500 ரூபாய் நோட்டுகளை வந்து பச்சை கலரில் ஒரு கோடுகள் இருக்கும், அந்த கோடு வந்து காந்தி தாத்தா பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த நோட்டுகள் வந்து செல்லாது. அந்த பச்சை கோடுகள் வந்து கவர்னருடைய கையெழுத்துக்கு பக்கத்துலலாம் இருக்கணும், அப்போ தான் அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வதந்தி இருந்தது. மறுபடியும் ஆர்பிஐலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணாங்க. அதில் என்னென்னா, இந்த பச்சை கோடுகள் எந்த பக்கம் இருந்தாலும் செல்லும், அதாவது மகாத்மா காந்திக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி கவர்னருடைய கையெழுத்துக்கு பக்கத்தில் இருந்தாலுமே இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ரூபாய் நோட்டுகளை பற்றின வதந்திகள் எப்போவுமே நம்ம நாட்டில் அடிக்கடி பரவும். அந்த ஒரு விதத்தை தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகள் வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 0 ரூபாய் நோட்டையும் நம்மளுடைய ஆர்பிஐ தான் அச்சடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ வந்து இந்த 0 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறது இல்லை. வேறு யார் அச்சடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 5th பில்லர், அதாவது 5வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு சாரா நிறுவனம், இவங்க தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்கிறாங்க. இதனுடைய தலைவர் வந்து விஜய் ஆனந்த். அவர் 2007 தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்க தொடங்கினாங்க. 2007 இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இருக்குது. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அப்படியே 50 ரூபாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்தாங்க. இதில் என்ன தகவல் இருக்கும் அப்படின்னா, லஞ்சம் மற்றும் ஊழலை அறவே ஒழிப்போம் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகளில் இருக்கும். இப்போவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த 0 ரூபாய் நோட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. ஆமாம், இந்த லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த 0 ரூபாய் நோட்டுகளை வந்து புழக்கத்தில் கொண்டு வர்றாங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட திடீர்னு 1 ரூபாய் நோட்டை கொடுக்குறீங்க, அவர் பிரித்து பார்க்கும்போது 0 ரூபாய் நோட்டு அப்படின்னு இருக்குது, அதற்கு மேலே அதில் வந்து லஞ்சம் மற்றும் ஊழலை அறவே ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அதற்கு மேலே அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ இதை நோக்கமாக கொண்டு தான் இந்த 0 ரூபாய் நோட்டை புழக்கத்தில் கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 0 ரூபாய் நோட்டில் லஞ்சம் யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா எப்படி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதற்கடுத்து மின்னஞ்சல் முகவரி, லஞ்சம் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தகவலும் சொல்லலாம், இல்லைனா இமெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே அந்த 0 ரூபாய் நோட்டில் இருக்கும். சரி, இது வந்து உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த 0 ரூபாய் நோட்டை கொடுத்தா லஞ்சம் வாங்குறவங்க வாங்கிட்டு நம்மளை சும்மா விட்டுருவாங்களா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த 0 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்துக்கு கொண்டு வந்த 5th பில்லர் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் விஜய் ஆனந்த் உண்மையிலேயே நடந்த ஒரு கதை ஒன்றையும் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, இரவு நேரத்தில் ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் வந்து மறைச்சு, நீ ஏதாவது கவனிக்கிறதமாக கவனிச்சாதான் உன்னை வந்து நாங்கள் மேற்கொண்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லஞ்சம் கொடுத்தா தான் உன்னை விடுவோம் அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 0 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அதை பிரித்து பார்த்த போலீஸ்க்கு உண்மையிலேயே செம ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்போ அதற்கு மேலே அவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவர் வந்து அப்படியே திருப்பி அனுப்பிட்டார். அதாவது லஞ்சம் வாங்கிறது அந்த இடத்துல தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ லஞ்சம் வாங்கிறது உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து தடைப்பட்டிருக்கு, எதற்காக நாங்கள் அந்த ரூபாய் நோட்டுகள் அச்சிட்டோமோ அது வந்து கண்டிப்பாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் கையில் 0 ரூபாய் நோட்டு வந்து இப்போதைக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபில் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.